அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 1 மினிட் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அதை ஃபாலோ பண்ணிட்டு நிறைய பேர் பல அற்புத மாற்றங்கள் நிகழ்ந்ததாக நம்மளுக்கு சொல்கிறாங்க. அது நீங்கள் அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் பார்த்தாலும் சரி, இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தாலும் சரி, நிறைய பேர் நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணுறீங்க. இன்னும் ஒரு சில பேருக்கு சில சந்தேகங்கள் இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் என்னால் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக அந்த பயிற்சியை செய்ய முடியறதில்ல, அந்த மாதிரி ஒரு கேள்விகள். அப்புறம் வந்து எழுதுறது பெட்டரா இல்லை 1 மினிட் கிராட்டிடியூட் பெட்டரா அப்படின்னு பல கேள்விகள் கேட்கப்படுது. அதற்கு உண்டான சில எக்ஸாம்பிள்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறோம். சரி, இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த 1 மினிட் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு சில வினாடிகள் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் சரி, நாம் இப்பொழுது இருப்பதற்கு 1 நிமிடம் கண்களை மூடி அந்த இடத்தில் இருப்பதற்கு தலை முதல் பாதம் வரையும் ஒரு உணர்வாக எடுத்துக்கொண்டு நன்றி அப்படிங்கிற வார்த்தையை உணர்வு பூர்வமாக விழிப்புணர்வோட முழு மனதோட நம்ம வந்து நன்றிங்கிற வார்த்தையை 20 முறை இல்லாட்டி 25 முறை மெதுவாக பொறுமையாக ஆழமாக நாம் அந்த நன்றிங்கிற வார்த்தை பயன்படுத்த வேண்டியதுதான். மனசுக்குள்ளேயே நம்ம சொல்லலாம். அதற்கப்புறம் 1 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் கண்களை முடிச்சுக்கலாம். எக்ஸாக்டாக 1 நிமிஷத்தை வாட்ச் வச்சு பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது, பொறுமையாக நீங்கள் பண்ணலாம். இந்த ப்ராக்டிஸை நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு பல நேரங்களில் பல சந்தர்ப்பங்களில் இதை பயன்படுத்தணும். இப்போ இதில் தான் நிறைய கேள்விகள் கேட்கப்படுது. இது என்னால் கன்சிஸ்டண்டாக பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு வேலையாக நம்ம இதை செய்யும் பொழுது நிச்சயமாக கன்சிஸ்டன்சி வராது. இதை ஒரு உணர்வாக நம்ம இதை பார்க்கும் பொழுது அந்த கன்சிஸ்டன்சி ஆட்டோமேட்டிக்காக வரும். இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செயல்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு செயல், இதை செய்தால் எனக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக, எனக்கு இது கிடைக்கணும் அதனால் நான் இதை செய்கிறேன் அப்படிங்கிற இந்த கண்டிஷன் வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக ஒரு 10 நாள் ஃபாலோ பண்ணுவீங்க, 20 நாள் ஃபாலோ பண்ணுவீங்க, 30 நாள் ஃபாலோ பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா இது என்னடா திரும்ப திரும்ப இதே செய்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு பதிலாக இது நீங்கள் உணர்வு பூர்வமாக இது நீங்கள் செய்ய வேண்டும். எப்படி அப்படின்னு பாருங்களேன். இப்போ நீங்கள் இந்த மொபைல் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, இந்த மொபைல் வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்குறீங்க, இதுக்கு உண்டான இந்த மொபைல் நீங்கள் செய்யலை, இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது, இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் நீங்கள் கண்டுபிடிக்கலை, யூடியூப் இருக்குது, யூடியூப்பில் நீங்களும் கண்டுபிடிக்கலை, இதை வடிவமைக்கலை. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம். இதற்கு எப்படி உங்ககிட்ட இதெல்லாம் வந்து சேர்ந்துருக்கு, எப்படி உங்களுடைய பயன்பாடு இருக்குது, இதனால் என்னவெல்லாம் நீங்கள் பெனிஃபிட் அடைகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைத்து பார்த்தாலே போதுமானது. நம்ம மனசில் ஒரு அன்பான, ஒரு ஆழமான, ஒரு நன்றி உணர்வு அழகாக தோன்றும். சே, எவ்வளோ ஒரு வசதி நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இதெல்லாம் கண்டுபிடிச்சவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிற அது எண்ணம் வருது இல்லையா, இதுதான் உண்மையான ஒரு நன்றி உணர்வு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கடனே அப்படிங்கிறதுக்காக எனக்கு இது கிடைக்கும் அதனால் நான் நன்றி உணர்வோடு இருக்கேன், இது எனக்கு கிடைக்கும் அதனால் நான் நன்றி உணர்வு பயிற்சி செய்கிறேன் அப்படிங்கிறது இல்லாமல், உண்மையிலேயே அந்த கிடைத்த அந்த விஷயங்களுக்காக நம்ம மனப்பூர்வமாக நன்றியை தெரிவிப்பது தான் இந்த நன்றி உணர்வு. அப்போது இந்த மாதிரி செய்யும் பொழுது, இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் இந்த 1 மினிட் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸை நீங்கள் எந்த ஒரு சூழல்லையும், எந்த ஒரு நிலையிலையும், எந்த ஒரு இடத்துலையும், அப்பொழுது நீங்கள் அங்கே இருப்பதற்காக அப்படி நினச்சி பார்த்தீங்கனாலே, இன்றைக்கி நிறைய பேர் இல்லை, ஒன்று நிறைய பேர் நம்மளை மாதிரி வசதியாக இல்லை, ரெண்டாவது நம்மளை மாதிரி ஒரு சொகுசாக லைஃப்பில் இல்லை, நமக்கு எத்தனை விஷயங்கள் கிடைச்சிருக்கு. அமைதியாக உட்கார்ந்து 1 நிமிஷம் அப்படி சிந்தனை செய்து பார்த்தோம்னால் நிச்சயமாக நமக்குள்ள ஒரு நன்றி உணர்வு பிறக்கும். இதுதான் அடிப்படையில் முக்கியமான விஷயம். அப்போ ஒரு விஷயம் இது கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக பண்ணாமல், உண்மையிலே இது கிடைச்சிருக்குல்ல, இதுக்கு நான் நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது அந்த நன்றி உணர்வு வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக நம்ம பண்ண ஆரம்பிச்சுவோம். குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ நம்ம கன்சிஸ்டண்ட்டாக சாப்பிடுவோம். எதுக்காக நம்ம சாப்பிட்றோம், நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், உடலை சத்தாக இருக்க வேண்டும், உணவுங்கிறது ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது இல்லையா. அதே போல் நன்றி உணர்வு தான் வாழ்க்கை, இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு வந்துருச்சுன்னா போதுமானது, நன்றி உணர்வு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், கன்சிஸ்டன்சி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதில் இன்னொரு கேள்வி இருக்குது, நன்றி உணர்வை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு. ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால், இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல, நீங்கள் ஹாப்பியாக இருந்த அந்த ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வை நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்படி நினச்சி பார்க்கும் பொழுது அந்த நிகழ்வு நடப்பதற்கு நிறைய பேர் காரணமாக இருந்திருக்கக்கூடும்.
ஏதோ ஒரு பொருள் உங்ககிட்ட வந்திருக்கலாம், மனிதர்கள் உங்ககிட்ட வந்திருக்கலாம், ஏதோ ஒரு நிகழ்வுல நீங்க ஹாப்பியா இருந்திருக்கலாம். அந்த நிகழ்வு நடந்ததற்கு நிறைய பேர் காரணமா இருப்பாங்க. இந்த நிகழ்வு நடக்க வேண்டும் என்று இருந்தாலும் கூட அதை நடத்தி வைப்பதற்கு பல கட்டமைப்புகள் தோன்றி அதன் மூலமாக தான் அந்த நிகழ்வு நடந்திருக்கும். நீங்க ஒரு ஹாப்பியான அந்த ஒரு தருணத்தில் நீங்க இருந்திருப்பீங்க. இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பாதை இருக்கு பாத்தீங்களா, ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைத்த அந்த வழி. எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த மொபைல் வச்சுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இந்த மொபைலை வாங்கி நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். அப்போ இந்த மொபைல் எப்படி வந்துச்சு, யாராவது உங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து இஎம்ஐ போட்டு வாங்கியிருக்கலாம், பேங்க் லோனில் வாங்கியிருக்கலாம், இல்லை நீங்கள் சம்பாதிச்சு வாங்கியிருக்கலாம். இப்படி நிறைய வழிகள் இருக்கு இல்லையா. அப்போது அந்த சம்பாத்தியத்திற்கு யார் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டினால தானே நீங்கள் வருமானம் பண்ணீங்க. அப்படி இதனுடைய கட்டமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு தளத்தில் வெவ்வேறு பரிணாமங்களில் இருக்கிறத நம்ம உணர்வோம். அப்போது உங்களுக்கு அந்த பொருள் கிடைத்ததற்கு ஒரு வழி இருக்கும், அந்த பாதை இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாதையின் மேல் கவனம். இந்த பாதையின் மேல் கவனம் வைக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, நன்றி உணர்வு அப்படிங்கிறது தான் நமது எண்ணங்களை இந்த பிரபஞ்சத்தில் பதிய வைப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவார். அப்போது இந்த பாதை தான், அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது தான் ஒரு பாலமாக இருக்கிறது நமக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த பாதை எந்த அளவிற்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதோ, எந்த அளவுக்கு பெரிதாக இருக்கிறதோ, ஈஸியாக நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளுடைய உணர்வுகளை தெரிவிக்க முடியும். இந்த பிரபஞ்சம் எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். இது வந்து ஒரு அற்புதமான ஒரு தருணம். அப்போ உங்களுக்கு கிடைத்த நிகழ்வு, கிடைத்த மனிதர்கள், கிடைத்த பொருட்கள், அது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத சிந்தனை செய்து பாருங்க. அந்த பாதையின் மேல் கவனம் வைங்க. அந்த பாதைக்கு நன்றி உணர்வோடு இருப்பது மிகச்சிறந்த வழி. அப்போது இந்த நன்றி உணர்வு மூலமாக உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் இருக்கக்கூடிய இந்த பாலம் அதிகரித்து கொண்டே வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்போது இது மேல் கவனம் வைத்து நாம் நன்றி உணர்வோடு இருப்பது மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நன்றி உணர்வு எழுதுறது பெட்டரா இல்லை ஒரு நிமிடம் நன்றி உணர்வு பயிற்சி பெட்டரா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால், எழுதும் பொழுது ஒரு காமன் நேரம் இல்லாட்டி ஒரு 20 நிமிஷம் டைம் எடுத்துப்பீங்க. அந்த 20 நிமிஷத்தில் உங்களுக்கு கிடைச்ச விஷயங்களை பற்றி நீங்கள் சிந்தனை செய்வீர்கள், அதுக்கு நன்றி உணர்வோடு இருப்பீர்கள். இது வந்து ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறவங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா அந்த அரை மணி நேரம் வேறு எந்த சிந்தனையும் இருக்காது, உங்களுக்கு கிடைத்த இந்த விஷயங்களை மட்டுமே அசை போட்டு கொண்டிருப்பீர்கள். இது ஒரு நல்ல அற்புதமான ஒரு உணர்வு நிலையை தரும். இது அரை மணி நேரம் டைம் இருக்கிறவங்க நீங்கள் பண்ணலாம். இன்னொன்று, எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 1 மினிட் கிராட்டிடியூட் பயிற்சியாவது நீங்கள் செய்யணும். பல்வேறு தருணங்களில் நீங்கள் செய்யலாம். யாருக்காவது வெயிட் பண்ணுறீங்க, நீங்கள் செய்யலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1 நிமிஷம் செய்யலாம். ப்ரே பண்ணுற பழக்கம் இருக்கிறவங்க அதுக்கு கூட இதையும் நீங்கள் சேர்த்து பண்ணலாம். இல்லை வேலைக்கு கிளம்புறீங்க, அதுக்கு முன்னாடி 1 நிமிஷம் நன்றி உணர்வு சொல்லிட்டு நீங்கள் போகலாம். அங்கே போய் வேலையில் உட்காடுறீங்க, அதுக்கு நீங்கள் செய்யலாம். இப்படி ஏகப்பட்ட இடங்களில் இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது வெவ்வேறு தருணங்களில், வெவ்வேறு மனநிலையில், வெவ்வேறு சூழல்களில் இதை நீங்கள் பயன்படுத்துவீங்க. இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தரும். ரெண்டுமே மிகச்சிறந்த விஷயம்தான். நீங்கள் ரெண்டையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். எது உங்களுக்கு ஒரு நல்ல உணர்வை தருகிறதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சரி, இது போல் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இதில் கமெண்ட்லேயோ இல்லை நம்மளுடைய குரூப் வாட்ஸ்அப் நம்பர்லேயோ நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுடைய கேள்விகளுக்கு சின்ன சின்ன வீடியோவாக நம்ம பதிலை அடுத்தடுத்த வீடியோக்கூட நம்ம பார்ப்போம். மீண்டும் இன்னொரு அற்புதமான நிகழ்வில் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.